இது எதுக்கு அப்படின்னா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க கிராமத்தில். எனக்கே ஒரு குட்டி சந்தோஷம் நீங்கள் கொடுத்த அந்த ஒரு அற்புதமான உற்சாகத்தில் எங்கள் அப்பாவை சந்தோஷப்படுத்தணும். இந்த கடுமையான மண் வீட்டிலேயே வாழ்ந்துட்டோம் கிட்டத்தட்ட 25 வயசு வரைக்கும் நினைக்கிறேன். 25 வயசு வரைக்கும் அப்படி இருந்துட்டோம். அப்படின்றதில் கடுமையாக உழைச்சோம் நிறையா. இப்போ எங்கள் டைரி புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவேன், 35 டைரி எழுதி வச்சுருக்கிறேன். அவ்வளோ எழுதி உழைச்சதுனால வெறுமனே கிடைக்கல. யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் அலைவேன் கிட்டத்தட்ட. உதாரணத்துக்கு நேற்று நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் பாருங்களேன். காலை 11 மணிக்கு நாகப்பட்டினம் காரைக்காலில் ஒரு காலேஜில் பேசினேன். 11 மணிக்கு 5 மணிக்கு கோயம்புத்தூர் கேபிஆர் அங்கே அந்த காலேஜுக்கு போயிட்டேன், இன்ஜினியரிங் காலேஜ். அப்போ 8:30 தான் ட்ராவல் பண்ணிடும். அதுக்கடுத்து மாதிரி இப்படி கடுமையான அலைச்சல்.